டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழுடையின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிருஷ்ணா இதி ஒரு கிரதாக. முதலில் உள்நாட்டு செய்திகள். பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தீர்மானித்துள்ளதாம். இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் தொடர் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாம். பாதகமான வகையில் மின்சார சட்டம் திருத்தப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் அனில் ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார். 1996 பின்னர் இவ்வாறு பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்றைய தினமும் 2 மணித்தியாலங்களும் 15 நிமிடங்களும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாம். இதற்காக மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கதா. எரிபொருள் விநியோகம் இன்று முதல் சீரடிக்கும் என அமைச்சர் காஞ்சனம் விஜயசாகர் தெரிவித்துள்ளார். இன்று முதல் வழமை போல் எரிபொருளின் நிரப்பு நிலையங்களுக்கு விநியோகிக்க உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் காஞ்சனம் விஜயசாகர் தெரிவித்துள்ளார். இன்று முதல் 5000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் 3500 மெட்ரிக் டன் டீசலும் சந்தைக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாம். எதிர்வரும் 9ஆம் மற்றும் 10ஆம் திகதிகளில் எரிபொருள் தாங்கிய கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளன. மத்திய வங்கி அதற்காக நிதி ஒதுக்கத்தை மேற்கொண்டுள்ளது. எதிர்வரும் 16ஆம் தேதி இந்திய கடன் திட்டத்தின் கீழ் டீசல் தாங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடையுள்ளதாகவும் அமைச்சர் காஞ்சன விஜயசாகர் குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு வெடிகத்தில் இலங்கை மோசமான பாதிப்பை சந்திக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில மாதங்களில் உணவு பாதுகாப்பில் இலங்கை மேலும் சரிவை சந்திக்கும் என்று உணவு கிடைப்பது குறையும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு மற்றும் உலக உணவு திட்டம் ஆகியவற்றின் அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. வருமானம் குறைந்துள்ளமை மற்றும் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு ஆகியவை குடும்பங்களின் போதுமான உணவை வாங்கும் திறனை பாதிப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு விவசாய உற்பத்தி மற்றும் சர்வதேச விலை உயர்வு ஆகியவற்றுடன் தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் கடுமையான உணவு பற்றாக்குறை மற்றும் விலை பணவீக்கம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றின் காரணமாக அடுத்த மாதங்களில் இலங்கையின் உணவு பாதுகாப்பு மேலும் மோசமடையும் வாய்ப்புள்ளது என்று அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடி வேலையில்லா திண்டாட்டத்தை உண்டாக்கி வீட்டு வருமானத்தை பாதித்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதை சிக்கலாக்கி வருகிறது. விநியோகிக்க சங்கிலி தடைகள் மற்றும் பணவீக்கம் மற்றும் விகிதம் ஆகியவற்றின் உணவு எரிபொருள் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் விலைகள் அதிகரித்து இந்த ஆண்டில் பணவீக்கத்தை மேலும் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படாது என சட்டம் அதிபர் அறிவித்துள்ளார். 2021 முதல் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான 50 இரட்டை ஹெப் வண்டிகள் மற்றும் ஜீப்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் அமைச்சரவை பத்திரம் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று சட்டம் அதிபர் உயர்நீதிமன்றத்திற்கு நேற்றைய தினம் அறிவித்துள்ளார். எம்பிக்களுக்கான சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வது சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் வாகன சபை உறுப்பினர் மகிந்த ஜெயசிங்கர் குறித்த அடிப்படை உரிமைகள் மீறல் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதியரசர்களான பிரதீப் பத்மன், சூரசேனா,
ஜசந்த கோதாக்குடம் மற்றும் மகிந்த சமயவர்த்தன ஆகியோர் அடங்கிய குழாம் முடிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த அமைச்சரவை பத்திரம் அமுல்படுத்தப்படாது என சட்டம் அதிபர் அறிவித்ததால் மனுவை வாபஸ் பெறுவதாக மனுதாரரின் சட்டத்தரணி தெரிவித்தது. அடுத்து மனு தள்ளுபடி செய்யப்பட்டதா? இந்த மனுவின் பிரதிவாதிகளாக முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ச, அப்போதைய அமைச்சரவை மற்றும் சட்டம் அதிபர் ஆகியோர் குறிப்பிட்டிருந்தனர். 50 ஆம்புலன்ஸ்கள், 50 தண்ணீர் பவுசர்கள், எம்பிக்களுக்கான 50 இரட்டை ஹெப் வண்டிகள் மற்றும் ஜீப்களை இறக்குமதி செய்வதற்கான கடன் கடிதங்களை திறப்பதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தில் அனுமதி வழங்கியுள்ளதாக மனுதாரர் குற்றம் சுமத்தியிருந்தார். நாடு கடுமையான வெளிநாட்டு நாணய கையிருப்பு பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள சூழ்நிலையில் சுகாதார வசதிகள் பற்றாக்குறைக்கு மத்தியில் கொரோனாவை கட்டுப்படுத்த போராடும் சூழ்நிலையில் இந்த வாகனங்களை இறக்குமதி செய்ய அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக மனுதாரர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் மூலம் அரசியலமைப்பின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தெரிவித்த மேற்படி மனுவை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நெருக்கடிகளுக்கு வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்கள் மூலம் தீர்வுகளை நாடுவது குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிகள் குறித்து கலந்துரையாடி வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களின் மூலமாக தீர்வுகளை நாடும் வகையில் வெளிநாட்டு அலுவல்கள் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, வெளிவகார செயலாளர் அருணி விஜயவர்தன மற்றும் அனைத்து வெளிநாட்டு தூதரகங்களின் தலைவர்களுக்கிடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது கருத்து வெளியிட்ட அமைச்சர் பீரிஸ், இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசாங்கம் எதிர்கொள்ளும் சிரமங்களை எடுத்துரைத்ததுடன் முதலீடுகள், வர்த்தகம் மற்றும் சுற்றாடலை, சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான விரிவான பணிகளை முன்னுரிமை அளிக்கும் வகையில் அனைத்து வெளிநாட்டு தூதரகங்களினது பிரதான செயற்பாடுகள் பொருளாதார ராஜதந்திரத்தை ஊக்குவிப்பதாக அமைய வேண்டும் என குறிப்பிட்டார். மத்திய வங்கி ஆளுநர் கருத்து வெளியிடுகையில் பொருளாதார ராஜதந்திரத்தை மேம்படுத்துவதற்கான முன்னோக்கி செல்லும் வழிகள் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்கள் எது தடுப்பான தமது முயற்சிகளை தொடர்ந்தும் ஊக்குவிக்கக்கூடிய பகுதிகளை குறித்து விரிவாக விளக்கினார். வெளிநாட்டு தூதரகங்களால் முன்மொழியப்பட்ட பொருளாதார ராஜதந்திர முயற்சிகள் குறித்து மத்திய வங்கி, நிதியமைச்சு மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு ஆகியவற்றிற்கிடையே ஒரு உரையாடலை உருவாக்குவதற்கு இன்றைய கலந்துரையாடல் முயற்சி அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவகார செயலாளர் தெரிவித்தார். வெளிநாட்டு தூதரகங்கள் பொருளாதார ராஜதந்திரத்தை மேம்படுத்துவதற்கு எடுத்துள்ள அனைத்து முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் பாராட்டிய அமைச்சர் பீரிஸ், இலங்கை மத்திய வங்கிக்கு நிதியமைச்சுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் தொடர்ந்து உதவுவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உணவில் பலாக்காய், ஈரப்பலா, வற்றாலை கிழங்கு ஆகியவற்றை சேர்க்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பலாக்காய், ஈரப்பலா, வற்றாலை கிழங்கு ஆகியவற்றை வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த வாரத்திற்கான அமைச்சரவை கூட்டம் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றது. பாதுகாப்பான வனப்பிரதேசங்களில் அதிகமாக காணப்படும் பலாக்காய் போன்றவற்றை பறிப்பதற்காக குறித்த வனங்களுக்கு நுழைவதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற ஜோசனியை அமைச்சர் மகிந்த அமரவீர அமைச்சரவையில் முன்வைத்திருந்தார். அந்த ஜோசனியை பாராட்டிய ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பலாக்காய் உள்ளிட்டவற்றை உணவாக வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்குமாறு அறிவுறுத்தினார். கொழும்பு மாவட்டத்திற்கு டெங்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்திற்கு உலக சுகாதார அமைப்பால் டெங்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 5ஆம் திகதியுடன் முடிவடைந்த வாரத்தில் இலங்கையில் 2052 டெங்கு நோயாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர். அதிகபட்சமாக மேல் மாகாணம் மற்றும் கொழும்பு மாவட்டத்தில் 1050 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கட்டுமான துறையில் உள்ளோர் விவசாயத்தை நாடுவதாக தேசிய கட்டிட தொழிலாளர் சங்க தலைவர் தெரிவித்தார். சீமந்த விலை அதிகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து நிர்மாண பணிகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை தேசிய கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுசங்க லியான அரட்சி தெரிவித்துள்ளார்.
வட்டி அதிகரிப்பினால் சீமெந்த் மூடை ஒன்றின் விலையை அதிகரித்துள்ளதாக சீமெந்த் நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வரும் பலர் வேலையில்லாததுடன் அவர்கள் பயிற்சிகையின் பக்கம் திரும்ப திட்டமிட்டுள்ளனர். இது தொடர்பாக அமைச்சர்கள் பலருடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. நிர்மாணத்துறை தற்போது மந்த நிலையில் உள்ளதாகவும் கட்டுமானம் தொடர்பான பொருட்களின் விலைகள் பாரியளவில் உயர்ந்துள்ளது. தற்போது எமது சங்கம் அனைத்து கட்டுமானங்களையும் நிறுத்திவிட்டு அனைத்து கட்டுமானங்களையும் நிறுத்துமாறு சாதாரண மக்களுடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வெளிநாட்டு நிறுவனங்கள் இறக்குமதி செய்யும் சீமெந்து பொதுமக்கள் வாங்குவதை நிறுத்த வேண்டும் எனவும் விலை நிர்ணயிக்கப்படுகின்றது. அதே விலை உள்ளூர் உற்பத்தியாளர்களால் நிர்ணயிக்கப்படுகின்றது. இறக்குமதி செய்யப்படும் சீமெந்து நுகர்வோர் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு உள்ளூர் சீமெந்தை நாடினார்கள். அது நியாயமான விலைக்கு எளிதாக கிடைக்கும் என தேசிய கட்டிட தொழிலாளர்கள் சங்க தலைவர் குறிப்பிட்டுள்ளனர். சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு விசேட தொழில் வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவரிடம் கல்வி பொதுத்தனாதன சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான தொழில் வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அனைத்து பிரதேச செயலகங்களையும் உள்ளடக்கிய வகையில் மாவட்ட மட்டத்தில் இந்த நிகழ்ச்சிகள் இணையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதவள மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களத்தினால் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலதிக தகவல்களை மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களில் பெற்றுக் கொள்ள முடியும். ஆயிரத்து 585 இஸ்லாமியர்கள் மக்காவுக்கான புனித ஜாத்திரையை மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட 1585 இஸ்லாமியர்களுக்கு இந்த முறை மக்காவுக்கான புனித யாத்திரையை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பௌத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சர் விதிர விக்ரமநாயக்க தலைமையில் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஹஜ் பிரயாண ஏற்பாடு முகவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கிடையே இன்று சந்திப்பொன்று இடம்பெற்றது. இதன்போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் இப்ராஹிம் அன்சார் தகவல் வெளியிட்டுள்ளார். மேல் சப்ரகம்புவம் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தருவிகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகம்புவம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நிவரலியா காளி மற்றும் மாதிரை மாவட்டங்களிலும் பல தருவிகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து கொழும்பு காளி மற்றும் மாதிரை ஊடாக ஹம்பாத்தொட்டி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல தருவிகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சுழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30-40 கிலோமீட்டர் வரை காணப்படும். புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50-60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டில் மீண்டும் எரிபொருளுக்கான வரிசை அதிகரித்துள்ளது. நாட்டின் சகல பாகங்களிலும் மீண்டும் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக மக்கள் நீண்ட வரிசைகள் காத்திருப்பது அதிகரித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் பாஞ்சிகாவத் பொருள வரதான ரஜகரிய உள்ளிட்ட பல பகுதிகளில் பெட்ரோலை பெற்றுக் கொள்வதற்காக வாகன சாரதிகள் நீண்ட வரிசைகள் காத்திருந்தனர். அத்துடன் ஹலகுட பலவத தலவத்குட ஆகிய பிரதேசங்களில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக வாகன சாரதிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோல் இல்லை என்ற அறிவித்தல் பலகையும் வைக்கப்பட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அத்துடன் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் குறுகிய தொகையை நிரப்பி பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது. இதன்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக காத்திருந்தவர்கள் அரசாங்கம் எரிபொருள் இருப்பதாக கூறுகின்றது, ஆனால் எரிபொருள் இல்லை, ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்காது, எரிபொருள் நிவாரணத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும், எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக வாகன சாரதிகள் பல மனிதர்கள் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக காத்திருக்கின்றனர்.
மண்ணெண்ணெயின்மையால் முல்லைத்தீவு விவசாயிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மண்ணெண்ணெய்க்கு தட்டுப்பாடு நிலவிவருகின்ற நிலையில் விவசாய சலுகையில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். மண்ணெண்ணெய் வருகின்ற பட்சத்தில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக வழங்கப்படுகின்ற போதும் கச்சா செய்தி உள்ளிட்ட விவசாய செல்விகளுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலும் கடன்பட்டு விவசாய செய்கையில் ஈடுபட்டுள்ள தாங்கள் தங்களுடைய பயிர்கள் அழியும் நிலைமையிலும் அதன் பயனை பெற்றுக் கொள்வதற்கு அந்த வழியும் இல்லாத நிலையில் அங்காலத்து வருவதாக விவசாய மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் முல்லைத்தீவு எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக நேற்று வருகை தந்த நபரொருவர் தான் பயிரிட்ட கச்சான நிலையை காட்டி தனக்கு உடனடியாக மண்ணெண்ணெய் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெட்ரோலுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவந்த நிலையில் கடமை நிமித்தம் வருகை தந்த அரசு அதிகாரிகள் மற்றும் தொழிற்பயிற்சி அதிகார சபை உள்ளிட்ட பல்வேறு கல்வி நடவடிக்கைகளுக்காக வருகை தந்த மாணவர்களின பலதரப்பினரும் வீடு செல்வதற்கு பெட்ரோல் இல்லாத நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட எரிபொருள் நிரப்பு நிலையம் முன்பாக காத்திருந்ததையும் அவதானிக்க முடிந்ததா. நாங்கள் என்னென்னா எங்கள் கும்பலான பிரதேசம், நாங்கள் அங்கே ஒரு 30 பேர் கச்சாம் போட்டுக்கிறோம். அங்கே ஆத்தங்கடை வேண்ட பிரதேசத்தில் 6 கிலோ ஆத்தங்கடை கச்சாம் போட்டுக்கிறோம். அங்கே எங்களுக்கு எண்ணெய் இல்லை. எண்ணெய் வந்து இங்கே வந்தால் என்னென்னா இங்கே வந்தால் விவசாயத்து இங்கே கடத்தளவுக்கு தான் எண்ணெய் கொடுக்குறாங்க. எங்களுக்கு எண்ணெயை கேட்டால் எண்ணெய் இல்லை. எங்கட தொழில் வந்து மீன் வந்து நாளைக்கும் பிடிக்கலாம். எங்கட வந்து 3 மாப்பயிர் கச்சாம். இது செத்தாலும் இதுக்காக விளப்பு யார் தரது? இதுக்கு அரசாங்கம் தருமா? இல்லை தருணுமா? இங்கே வந்து கேட்டால் உங்களுக்கு இல்லை. நியாயத்துக்கு போனால் உங்களுக்கு இல்லை. மட்டை 1000 மட்டையை வந்து வச்சு கொண்டிக்கிறோம். ஒரு சம்மாட்டி எண்ணெயை கொடுக்குறாங்களா? என்னண்டு மீனுக்கு தான் எண்ணெயை கொடுக்குறாங்க. அங்கே மீன் பிடி நாங்கள் கிட்ட உங்களுக்கு எண்ணெயில் மட்டையை கொண்டாங்க. இதை கொண்டாங்க முடியும். இதான் நடந்துகொண்டிருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டுருக்கு. அப்போ நாங்கள் இதெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறது? கச்சா 3 ஏக்கர் நான் போடுறோம். அதே 3 ஏக்கர் அதை விட இன்னும் மக்கள் எங்களுக்கு பக்கத்தில் எல்லாம் போட்டு முழு கச்சான் இப்படி தான் கிடக்கு. இறக்கலாமல் இருக்குது. எண்ணெய் இறக்கலாமல் இருக்குது. இங்கே முல்லைத்திக்கு வந்தால் இங்கே பிரச்சனை. நாயத்துக்கு போனால் அங்கே இல்லை கடத்தல தான் எண்ணெயாம். என்ன விவசாயத்துக்கு எண்ணெய் இல்லையாண்டா விவசாயம் அப்போ சாகிறது. மீன் நாளைக்கும் பிடிக்கலாம். மீன் வந்து நாளைக்கும் பிடிக்கலாம். இது 3 வாரம் கச்சா செத்து போடும். இதுக்கார இது கட்டட ஆறுதாரது காய் நாள் இதுவரைக்கும் 2-3 லட்சம் காய் போட்டுக்கணும். கையால் இந்த 3 ஏக்கர் போட்டுக்கணும். எண்ணெயை கேட்டால் எண்ணெய் தராங்கள் இல்லை. நாயத்துக்கு நாயத்தில் அங்கே அங்கே மீனுக்கு தானே எண்ணெயாம். இங்கே வந்தால் இங்கே அங்கே எண்ணெயாம். அப்போ நாங்கள் என்ன அண்டைக்கு வந்து இங்கே வந்து ஓட்டிட்டு எண்ணெய் 200 ஏக்கர் எண்ணெய் அடித்தா 3 ஏக்கரை என்ன தண்ணி இறக்கிற நாங்கள் என்ன இறக்கிற நாங்கள் அப்போ எங்களுக்கு ஒரு எங்க அவையிலே கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தெரியல. விவசாயம் தெரியல நினைவியல் அரசாங்கம் இது கடத்தொழில் கொடுக்குறீங்களா? இது வரைக்கும் மட்டையை கொடுக்குறீங்க ஒரு ஆளுக்கு. அப்போ எங்களுக்கு தர என்ன விவசாயிகளுக்கு? அப்போ நாங்களே என்ன இறையுது? மீன் வந்து நாளைக்கும் பிடிக்கலாம். மீன் 2 கிலோ நாளைக்கும் பிடிக்கலாம். மீன் உடனே மீன் இது செத்து போடும். இந்த 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 செத்து போ. இங்கே தண்ணியில் இங்கே தண்ணியில் கச்சாங்க. இங்கே கச்சான தண்ணி தான் கிடக்கு. இந்த கச்சான பாருங்க. இங்கே வந்தாலும் என்ன இல்லை. இங்கே இங்கே லைனுக்கு இல்லை. லைனுக்கு வாங்க போலிங்கில் வாங்க சொல்லி இவ்வளோ சொல்லி கொண்டிருக்கிறேன். இங்கே இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் புதிய தலைவர் முகமது ஓவைஸ் முகமட் கடமைகளை பொறுப்பேற்றார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் புதிய தலைவராக முகமது ஓவைஸ் முகமட் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். ஓவைஸ் முகமட் இதற்கு முன்னர் இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு நிலையத்தின் முகாமைத்துவ பணிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். கடந்த வருடம் டிசம்பர் 21ஆம் தேதி அந்த பதவியிலிருந்து விலகியிருந்தார். இவ்வாறான நிலையில் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் புதிய தலைவராக முகமது ஓவைஸ் முகமட் நியமிக்கப்பட்டார். முகமது ஓவைஸ் முன்னாள் நீதியமைச்சரும் நிதியமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான முகமது அலிசப்ரியின் சகோதரர் ஆவார். மன்னார் முருங்கன் ஆதார வைத்தியசாலையில் கண் சிகிச்சை கிளினிக் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாம். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மன்னார் முருங்கன் ஆதார வைத்தியசாலையில் நேற்றைய தினம் கண் சிகிச்சை கிளினிக் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டி வினோதன் தெரிவித்தார். மன்னார் பெருநில பரப்பில் வாழும் மக்கள் கண் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகளுக்காக தற்போதைய சூழ்நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தர பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இதனால் போக்குவரத்து பொருளாதார கடமைகளையும் ஏனைய சிரமங்களையும் குறைக்கும் நோக்குடன் முருகன் ஆதார வைத்தியசாலையில் கண் சிகிச்சை கிளினிக் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
முதநிலை இரண்டாம் நிலை வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் மூலம் கொள்வனவு செய்யப்பட்ட கண் சிகிச்சை உபகரணங்கள் முருகன் ஆதார வைத்தியசாலையில் நிறுவப்பட்ட கிளினிக் ஆரம்பிக்கப்பட்டது. கண் கிளினிக் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முருகன் ஆதார வைத்தியசாலையில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.